இலங்கையை பொறுத்தவரையில் இந்த லாக்டவுன் ஸ்ரீலங்கா என்று இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது, ட்ரெண்டிங்காக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அரச மருத்துவர்கள் சங்கமானது இந்த வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு முன்வைத்த பிறகு இந்த வேண்டுகோள் மக்கள் மத்தியில், சமூக வலைத்தளங்கள் மத்தியில் அதிகமாக பரப்பப்பட்டாலும், கிட்டத்தட்ட மக்களை புரிந்து கொள்ளுங்கள், இது பார்ஷியல் லாக்டவுன் என்று சொல்லப்படுகிற பகுதி அளவான முடக்கம் என்றுதான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. இரண்டு கதைகளை சொல்ல போகிறேன். இரண்டு கதைகளும் இந்த காலகட்டத்தில் முக்கியமானவை. வழமையாக இருந்தால் இந்த முதலாவது கதை நாங்கள் பெருமையோடு கொண்டாடக்கூடிய ஒரு கதை. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு முதல் அல்ல, சரியாக 24 ஆண்டுகளுக்கு முதல், ஆனால் இன்னும் ஒரு சில மனத்தியாளர்கள் இலங்கை அணியானது உலக வரைபடத்தில் இலங்கையை கொண்டு போய் மிக உச்சபட்ச இடத்திலே பதித்த ஒரு நாள் இந்த நாள். அதாவது 1996 இலங்கை அணி உலக கிண்ணம் வந்த நாள் இந்த நாள், லாகூர் கடாபி மைதானத்தில். இப்பொழுது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அங்கே மட்டும்தான் கிரிக்கெட் நடந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே இனி அத்தனை இடங்களிலும் கிரிக்கெட் மூடப்பட்டிருக்கின்றன. சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையில்லாமல் போகும் போல தெரிகின்றது இந்த கொரோனாவின் புண்ணியத்தால். இது ஒரு கதை. காரணம், எவ்வாறு அடையாளமே இல்லாமல், எங்கே என்று சொல்லி தெரியாமல் இருந்த ஒரு நாடு எவ்வாறு தன்னுடைய ஒரு 11 வீரர்கள் மூலமாக, இல்லாவிட்டால் 15 வீரர்கள் மூலமாக முயற்சி செய்து உலக கிண்ணத்தை அடைந்து இலங்கைக்கு ஒரு தனியான ஸ்தானத்தை பெற்றுக் கொடுத்தது என்பது ஒரு கதை. இரண்டாவது கதை, பேஷன் நம்பர் 31 என்று. வருங்காலத்தில் இது திரைப்படமாக எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக இருக்கின்றன. இந்த கதை இலங்கையில் உள்ள அத்தனை பேருக்கும், எங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது என்று நான் கருதுகிறேன். அதனால் தான் இந்த கதை. கொஞ்சம் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். தென்கொரியாவிலே ஒரு சில வாரங்களுக்கு முதல் இந்த எண்ணிக்கையானது 100 கணக்காக தான் இருந்தது. இந்த கொரோனா வைரஸ் எண்ணிக்கை குறிப்பாக முதல் 30 நோயாளிகள் இனம் காணப்படும் வரை, கொரோனா வைரஸ் தொற்றுக்கான முதல் 30 நோயாளிகள் இனம் காணப்படும் வரை தென்கொரியா அமைதியாகத்தான் இருந்தது. சீனாவோடு ஒப்பிடக்கூட முடியாது. ஆனால் இந்த 31வது நோயாளி அடையாளம் காணப்பட்ட பிறகு தென்கொரியாவிலே மிக அதிகப்படியான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டார்கள். எப்படி என்று சொன்னால், தென்கொரியாவில் இருந்த ஒரு பெண்மணி, இவர் வுஹானுக்கு சென்று வந்த ஒரு பெண்மணி, டேகு என்ற இடத்துல இருந்த இந்த பெண்மணி திடீரென்று காய்ச்சலுக்குள்ளாகி இருந்தார். இந்த காய்ச்சலுக்குள்ளானவர் அதை பற்றி பெரிதாக பொருட்படுத்தாமல் அப்பொழுது அரசாங்க எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தென்கொரியா இலங்கை அரசாங்கம் அளவுக்கு இவ்வளவு நேர்த்தியாக இந்த எச்சரிக்கைகளை பிறப்பித்ததா தெரியவில்லை. இவர் என்ன செய்கின்றார், நேரடியாக ஜனவரி 29 அதாவது பிப்ரவரி மாதம் கிடையாது, ஜனவரி 29 இவர் சோல் தென்கொரியாவில் இருந்து உடனடியாக புறப்பட்டு செல்கின்றார். எங்கே என்று சொன்னால், ஒரு சர்ச்சுக்கு. அதுக்கு முதல் இவர் செல்கின்ற போது வீதியில் ஒரு சின்ன விபத்து, அந்த விபத்தில் இருந்து குணமடைய வைத்தியசாலைக்கு செல்கின்றார் முதலில். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போகின்றார். அப்போதே இவர் காய்ச்சல் வந்துவிட்டது. அதுக்கு பிறகு தன்னுடைய தேவாலயத்துக்கு சென்று தன்னுடைய தேவாலய பிரார்த்தனைகளை முடிக்க செல்கின்றார். அப்போதும் அவருக்கு காய்ச்சல். அதுக்கு பிறகு ஒரு ஹோட்டலுக்கு சென்று புஃபே உணவு அருந்த செல்கின்றார். செல்கின்ற இடங்களை பாருங்கள். அதற்கு பிறகு மீண்டும் அவர் சர்ச்சுக்கு செல்கின்றார், தேவாலயத்துக்கு. இப்போது அவருக்கு காய்ச்சல் முற்றி போக உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்கின்றார். அங்கேதான் இவருக்கு உறுதியாகின்றது, இவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது பாசிட்டிவ் என்று சொல்லி உறுதியாகின்றது. அடுத்த நாள் மொத்தமாக 1000 பேருக்கு மேலே தென்கொரியாவிலே இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் என்று அடையாளம் காணப்படுகின்றார்கள். எனவே மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம், மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களை நிறுத்துங்கள் என்று சொல்வதற்கான முதலாவது காரணம் இதுதான். எனவேதான் பாருங்கள், அந்த 31வது நோயாளியாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சின்ன கதை. காரணம், நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான். எங்கள் யாருக்காவது ஒருவருக்கு இப்போது சொல்கின்ற அந்த கொரோனா வைரஸுக்கான அறிகுறிகள் தென்பட்டால், வறட்டு, இருமல், காய்ச்சல், மூட்டு வலி, அது போல மூச்செடுப்பதில் எங்களுக்கான கஷ்டம் போன்ற சில அறிகுறிகள் சொல்கின்றோம் இல்லையா, அந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்களும் அந்த தென்கொரியாவின் பேஷண்ட் நம்பர் 31 மாறாதீர்கள். உடனடியாக சென்று அரசாங்க வைத்தியசாலைகளில் இனம் காட்டிக் கொள்ளுங்கள். முதலிலே கொரோனா வைரஸ் தொற்று இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக இன்னும் 100 கணக்கான 1000 கணக்கானோருக்கு பரவாமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்களும் செல்ல வேண்டாம், அதே போல மக்களை ஒன்று கூட்டுகின்ற அந்த பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளவு தூரம் சொல்லியும் கூட நேற்றைய தினம் சில தேவாலயங்களில் பிரார்த்தனைகள், சில கோயில்களில் விசேட வழிபாடுகள் மக்களை ஒன்று கூட செய்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக இன்னும் ஏராளமானோருக்கு பரவும் என்ற ஒரு எண்ணம் கூட அவர்களுக்கு கிடையாது. நேற்றைய தினம் இன்னும் சிலர் இனம் காணப்பட்டார்கள். இப்போது இதுவரைக்கும் கோவிட் தொற்றுக்குள்ளான 28 பேர் இனம் காணப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டுகின்றது. யார் யார் என்று சொல்லி அவர்களை எல்லாம் குறிப்பிட்டுகின்றனர். அவர்களது பெயர் அடையாளம் தெரியாமல் குறிப்பிடுவதற்கான காரணமானால், அவர்களை பற்றிய விவரங்களை குறிப்பிடுவதற்கான காரணம், அவர்களோடு தொழுகையில் இருந்தோர், அவர்களோடு சம்பந்தப்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படாமல் அவர்கள் தங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக தான். குறிப்பாக நேற்று தினம் உங்களுக்கு தெரியும், கொரோனா அச்சுறுத்தலை தொடர்ந்து நாடு முழுவதும் நேற்று தினம் தொற்று நீக்குகின்ற பணிகளை வந்து முன்னெடுத்தது அரசாங்கம். குறிப்பாக விமான நிலையம், அதே போல பஸ் நிலையம், இன்னும் ரயில் நிலையம், திரையரங்குகள் போன்ற இடங்களில் வந்து தொற்று நீக்குகின்ற பணிகள் வந்து இடம்பெற்றது. அது மட்டுமல்லாமல் கொரோனா தொற்று நாட்டினுள் பரவி செல்கின்ற நிலையில் சுகாதார அமைச்சு முகக்கவசங்களுக்கான நிர்ணய விலைகள் வந்து வெளியிட்டிருக்கிறது. காலை நேர செய்திகள்லாம் கேட்டிருப்பீங்க. ஆபித்து தீர்க்கக்கூடிய முகக்கவசம் 50 ரூபாய்க்கும், அதாவது சாதாரண முகக்கவசம், அதே போல N95 முகக்கவசம் 325 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அமைச்சு வந்து தெரிவித்திருக்கிறது. தொடர்பான வருத்தமானியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்வருகிற வியாழக்கிழமை வரை உங்களுக்கான முக்கிய துறைகளை தவிர ஏனைய சகல அரச சேவையாளர்களுக்கும் விசேட விடுமுறை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முக்கியமான விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுகாதாரம், உணவு விநியோகம், போக்குவரத்து, அத்தியாவசிய சேவை, வங்கி மற்றும் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலாளர் காரியாலயங்கள் என்பவற்றில் சேவையாற்றுகின்ற அரச சேவையாளர்களுக்கு இந்த விடுமுறை செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி திணைக்களம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஏனைய அரசு திணைக்களங்கள், கூட்டு தாபனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக
இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவை ஒரு முக்கியமான விடயங்களாக இருக்கு. அதுபோல் அரசாங்கம் விடுக்கின்ற சில முக்கியமான தகவல்களை கவனத்தில் கொள்ளுங்கள். பொதுவாக நீங்கள் எங்கே சென்று வந்தாலும் உங்கள் கைகளை கழுவுவது, தொற்று நீக்கிகள் மூலமாக உங்களது கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வது ஆகியவற்றில் மிகுந்த கவனமாக இருங்கள். இதை லேசான விதத்தில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். பொதுவாக நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை, ஒரு வீட்டிலே இந்த பார்ஷியல் லாக்டவுன் என்று சொல்லப்படுகின்ற இந்த முக்கியமான விடயங்களை பொறுத்தவரையில் நீங்கள் தனியாக இருக்கின்றவராக இருந்தால் உங்களது அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள நீங்கள் வெளியே செல்லலாம். இது போல குடும்பத்திலிருந்து அத்தனை பேரும் ஒரு விடயத்துக்காக வெளியே புறப்பட்டு செல்லாதீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. தனியாக நீங்கள் சென்று உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வருவது, இல்லாவிட்டால் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடிந்தால் அந்த சேவைகளை பெற்றுக் கொள்வது போன்ற விடயங்களை செய்து கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான கஷ்டமான விடயம் என்னவென்றால் மனோஜ், குடும்பத்தில் குழந்தைகளோடு நாங்கள் இருக்கும் போது பொதுவாக இந்த விடுமுறை காலம் இல்லாவிட்ட நீண்ட விடுமுறை என்று வரும்போது அந்த குழந்தைகள் வெளியே சென்று விளையாட ஆசைப்படுவார்கள், பல இடங்களை சென்று பார்க்க ஆசைப்படுவார்கள். இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இருக்கின்ற பொழுதுபோக்கு குழந்தைகளை பொறுத்தவரையில் வானொலி, தொலைக்காட்சி, இடையம் போன்ற விதான அவர்களுடைய பொழுதுபோக்காக இருக்கும். அதை பயனுள்ள விதத்தில் மாற்றிக்கொள்ள பாருங்கள். அதற்கான கிரியேட்டிவ் ஐடியாஸை நீங்கள் உருவாக்குங்கள். இந்த நாளில் நாங்கள் நிகழ்ச்சியில் கேட்க போற விஷயம் தான், உங்க குழந்தைகளை இந்த நீண்ட விடுமுறை காலமாக இருக்க போகின்ற இந்த 3 நாட்களுக்கு இருக்க போறது இதே போல, இந்த விடுமுறை காலத்தில் எவ்வாறு அவர்களை பயனுள்ள விதத்தில், அவர்களை போர் அடிக்காமல், இல்லாவிட்டால் ஒரே அடியாக அவர்கள் சமூக வலைதளங்கள், இணையதளங்கள், தொலைக்காட்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு சாதனங்களில் அவர்கள் தங்களுடைய மூளையை முடுக்க துரைத்து விடாமல் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற ஐடியாக்கள் இருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம் அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு பாதிப்பான காலமாக அமைந்துவிடும். நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ரொம்ப அறிவானவர்கள். அவர்களுக்கு சொன்னா கேட்டுக்கொள்வாங்க. அதாவது இப்ப இந்த நோயினுடைய தாக்கம் இதுதான், அதனால நீங்க வெளியில போக கூடாது. சாதாரணமா நாங்க சொல்லுவோம் இல்லையா, காய்ச்சல் காரணமா வெளியில போவாதீங்க, அல்லது நீங்க விழுந்துருவீங்க, காயம் ஏற்படும் படியான விஷயங்களை உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம், சுத்தமா இருக்கணும் படியான விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். இதை நீங்க அவங்களுக்கு ஒரு ஆரம்ப படியாக கூட நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி ஒரு நோய் இருக்குமா, ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து புரிஞ்சு கொள்வாங்க. அதுபோல இந்த கொரோனா வைரஸ் தொற்று காலத்தில் அன்றாட தொழில் செய்வோருக்கு தொழில் இல்லாமல் போகலாம். அதுபோல எங்களை போன்றவர்கள் மட்டுமல்ல வைத்தியர்கள், குறிப்பாக காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், ராணுவத்தினர், அவசர சேவை ஊழியர்கள், அதுபோல அத்தியாவசிய சேவை ஊழியர்கள் ஆகியோர் தங்களுடைய பணிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கு நன்றியுடையவராக நாங்கள் அத்தனை பேரும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மரியாதையுடையவர்களாக, அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோராக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறோம். இன்று நாள் முழுக்க நாங்கள் இப்படியான விடயங்களை உங்களுக்கு அறிய தருவோம். அதுபோல தேவையற்ற பதட்டங்களை நீக்கிக் கொள்வோம். ஒரு பக்கம் எங்களுக்கு சுகவீனம் இருக்கிறது என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வதுதான் இந்த நோயை இல்லாதொழிப்பதற்கான முதலாவது அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளும். இப்போது இந்த COVID-19 தொற்று 181,580 பேருக்கு இந்த நோய் தொற்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 7,138 அதிகரித்திருக்கிறது. நோயிலிருந்து குணமடைவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது 78,940. அதுதான் முக்கியமானது. 78,000 பேருக்கு மேலே குணமடைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து